இஸ்ரேல் ஈரான் இடையே பதற்றம் நாளுக்கு நாள் அதிகரிக்கக்கூடிய நிலையில கடந்த மாதம் நாங்க நடத்தின தாக்குதல்ல ஈரான் நாட்டுடைய முக்கியமான சக்தி திட்டங்கள்ல பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு குறிப்பிட்டிருக்காரு. ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்க முயற்சி செய்யக்கூடிய நிலையில இது முக்கியமானதா பார்க்கப்படுது. மத்திய கிழக்கு பகுதியில கடந்த சில காலமாவே தொடர்ந்து பதற்றமான சூழல் நிலவுது. ஒரு பக்கம் ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகளுக்கு எதிராக இஸ்ரேல் தொடர்ந்து சண்டையிட்டு இருக்காங்க. மற்றொரு புறம் இஸ்ரேல் ஈரான் இடையே நேரடி போர் வெடிக்கக்கூடிய அபாயம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இதற்கிடையில்தான் ஈரான் நாட்டுடைய அணுசக்தி திட்டங்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கதா இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவிச்சிருக்காரு. கடந்த அக்டோபர் மாதம் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்ல ஈரான் நாட்டுடைய அணுசக்தி திட்டத்துல குறிப்பிட்ட பகுதிகள் தாக்குதலுக்கு உள்ளானதா இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு குறிப்பிட்டிருக்காரு. இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் பேசின நெத்தன்யாகு இந்த தாக்குதலால ஈரானுடைய பாதுகாப்பு மற்றும் ஏவுகணை உற்பத்தி திறன்கள் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிறதா குறிப்பிட்டிருக்காரு. தொடர்ந்து பேசின அவரு, இது ஒன்னும் பெரிய சீக்கிரட் இல்ல, எங்களுடைய தாக்குதல்ல ஈரான் நாட்டுடைய அணுசக்தி திட்டத்துல சில பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கு. அதே நேரம் அவங்க அணு ஆயுதங்களை உருவாக்க முயற்சி செய்யக்கூடிய நிலையில அதை எங்களுடைய தாக்குதல் தடுக்கல. ஈரான் பல அணுகுண்டுகளை உருவாக்க முயற்சி பண்றாங்க. ஈரான் எங்களை அழிக்கிறதுக்காக அணுகுண்டுகளை உருவாக்கி கையிருப்பு வச்சுக்கவும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஈரான் வசம் நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகள் இருக்கக்கூடிய நிலையில அடுத்த கட்டமா கண்டமிட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணைகளை உருவாக்க ஈரான் முயற்சி பண்றதா நெத்தன்யாகு பேசியிருக்காரு. முன்பு ஈரான் தாக்குதலுக்கு பதிலடியா கடந்த அக்டோபர் 26 ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியிருந்தது. இது தொடர்பா இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்ட செய்திக்குறிப்புல, இஸ்ரேல் மீது ஈரான் கடந்த சில காலமாவே தொடர்ச்சியா தாக்குதல் நடத்தி வந்த நிலையில அதுக்கு பதிலடியா இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கு. ஈரான்ல இருக்கக்கூடிய ராணுவ இலக்குகளை குறிவச்சு இந்த துல்லியமான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கதா தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே நேரம் ஈரான் ராணுவம் பெரிய அளவுல தாக்குதல்ல பாதிப்பு எதுவும் ஏற்படலன்னு சொல்லியிருந்தது. இஸ்ரேலுடைய இந்த தாக்குதல்ல மிகச்சிறிய பாதிப்பை ஏற்பட்டிருக்கிறதாவும் இந்த தாக்குதலால பிராந்தியத்துல அமைதியின்மை ஏற்பட்டிருக்கிறதாவும் அப்போ ஈரான் சொல்லியிருந்தது குறிப்பிடத்தக்க விஷயம். காசா பகுதியில நடந்த தாக்குதலை கண்டிச்சு இஸ்ரேல் மீது லெபனானில் இருக்கக்கூடிய ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா படை தாக்குதலை நடத்துச்சு. இதையடுத்து ஹிஸ்புல்லா மீது தங்களுடைய தாக்குதலை இஸ்ரேல் ஆரம்பிச்சது. இப்படிப்பட்ட தாக்குதல் ஒன்றுத்துலதான் ஹிஸ்புல்லா அமைப்புடைய தலைவர் நஸ்ரல்லா கொல்லப்பட்டார். இதனால ஆத்திரமடைந்த ஈரான் முதல்ல இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திய நிலையில அதுக்கு பதிலடியா கடந்த அக்டோபர் மாதம் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினது குறிப்பிடத்தக்க விஷயம்.